ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட் ஸோ இன்றைக்கி நம்ம கூட இல்லை வென்யூ மாடல் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கப்பா எஸ் ஆப்ஷன் கார் தான் அதாவது ஒரு இது வந்து ஒரு தேர்ட் வேரியன்ட் ஃபஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இ அதுக்கு அடுத்த மாடல் வந்து எஸ்ஸு அதுக்கு அடுத்த மாடல் அதாவது தேர்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் இந்த எஸ் ஆப்ஷன்லே ஒரு டாப் அண்ட் கார்க்கு ஈக்குவலான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்க ரைட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸாக இருக்கட்டும் டே டைம் ரன்னிங் லேம்பு டச் ஸ்க்ரீன் கேமரா இந்த மாதிரி எல்லா டாப் அண்ட் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த காரில் வந்துடும் இப்போ தான் ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் ஆச்சு அந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலோட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கப்பா எம்டி எஸ் ஆப்ஷன் காரோட ரிவ்யூ தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் என் பேர் பால் ஜெனின் நம்ம சேனல் மோட்டோ இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பெர்ட்ஸை மறக்காம சப்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூஷுவலா நம்ம ஆரம்பிக்கிற மாதிரியே ஃப்ரண்ட் லுக்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த வென்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்டா ஸோ அதனால் வெனியூங்கல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரமெட்ரிக் ஜுவல் டைப் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க ஹியூண்டாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரில் இந்த பேரமெட்ரிக் டிசைன் லாங்குவேஜை வந்து இப்போ எடுத்துகிட்டு வராங்க இப்போ லான்ச் ஆக போகிற நியூ டுசான்லேயும் உங்களுக்கு வந்து பேரமெட்ரிக் ஜுவல் டைப் ஃப்ரண்ட் கிரில் தான் வருது ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு டார்க் க்ரோம் ஃபினிஷிங்கில் பேரமெட்ரிக் ஜுவல் டைப் கிரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தனித்தனி க்ரோம் பீசஸ்ஸாக அப்படியே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு போல்டான ஹியூண்டாய் லோகோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்துருது உங்களுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்பும் வந்துருது டிஆர்எல் அண்ட் கார்னரிங் லாம்ப்போட ஆப்ஷன் வந்துருது இந்த காரில் உங்களுக்கு ஃபாக் லேம்போட ப்ரொவிஷன் இல்லை ஏன்னா எல்இடி லேம்ப் வித் கார்னரிங் லேம்ப் இது எல்லாமே இருக்கிறனால ஃபாக் லேம்போட ப்ரொவிஷன் கொடுக்கல பம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் பம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஏர் டேம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்குறாங்க சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு ஸ்கிட் பிளேட் வந்துருது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹைவேஸில் வந்து கார் நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏர் கரெக்டைன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் பேனட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டான பேனட்டு ரெண்டு எட்ஜஸில் மட்டும் ஒரு கிங் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அண்ட் நல்லா வைடான ஒரு வின்ஷீல்டு தாங்க ஓவரால் விசிபிலிட்டி உங்களுக்கு டிரைவர் சீட்டில் இருந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்குலராக டைனமிக்காக இருக்குது அண்ட் இப்போ இந்த ஒன் பாயிண்ட் டூ எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டோட சைட் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்ருக்கீங்க சைடில் டிசைன் அண்ட் கேரக்டர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஷார்ப்பான லைன் வந்து ஃப்ரண்ட் ஃப்ரெண்டர்லேருந்து அப்படியே ரியர் டெய்லாம் பொறைக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மேஸ்குலர் கேரக்டர் லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க சைடில் அண்ட் வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே நல்ல ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குது அதாவது வீலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல ஒரு ப்ரொபோஷன்ல இந்த வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் கலரில் வரக்கூடிய கிளாடிங்ஸ் வந்து காரை சுற்றியுமே வரும் உங்களுக்கு டோரில் அப்புறம் ரியர் வீல் ஆர்ச்சஸில் ரியர் பம்பர் அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் சுற்றியுமே இந்த வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த எஸ் ஆப்ஷன் மாடலில் உங்களுக்கு வந்து ஒரு பிப்டீன் இன்ச்சு ஸ்டீல் ஆப்ஷன் இருந்துருக்காங்க உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீலை சுற்றி வீல் ஆர்ச்சஸ் அண்ட் நல்ல ஒரு பல்ச் பண்ணி வீல் ஆர்ச்சே நல்லா மேஸ்குலராக காமிச்சிருக்காங்க உங்களுக்கு மிரர் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர் ஃபோல்டிங் மட்டும் நம்ம இந்த மாதிரி கையால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த எஸ் ஆப்ஷன் மாடலில் மிரர்லே டேனிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துரும் உங்களுக்கு ஒரு டோன் டைப்ல மிரர் கொடுத்துருக்காங்க ஏபிலர் வந்து பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்ல பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க ரூஃப்ல வந்து சூப்பரான ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங்ல ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கு ஒரு ரக்கடான ஃபீலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் ப்ரொஃபைலில் இந்த ரூஃப் ரைல் காமிக்குதுன்னே சொல்லணும் அண்ட் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எம் டோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாடிங்ஸ் வந்துருது உங்களுக்கு டோர் ஹேண்டில் எல்லாமே பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த சைட் ப்ரொஃபைலில் மெயினாக எடுத்து சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்டோக்கும் டோருக்கும் இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் அழகாக மேட்ச் ஆகிருக்கு ஸோ உள்ள இதனால ஒரு கிராம்டு ஃபீலாக இல்லாமல் நல்ல ரூமியாக ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லையும் ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் ஸ்டீல் ரீம்மித் வில் கேப் ஆப்ஷன் ரியர்லையும் கிளாடிங்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஸோ இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் போகலாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்ததோ அதே மாதிரி ரியர் ப்ரொஃபைலுமே பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் எல்இடி டெய்ல் லாம் தான் ஸோ இப்போ புதுசாக ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்கிற இந்த வெனியூல உங்களுக்கு ஹெச் ஷேப்பில் கனெக்டிங் எல்இடி டெய்ல் லாம் அது நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஏரியும் அது பார்க்கவே நல்லா யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் வின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க ஒரு இன்டெக்ரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துட்றாங்க ரியர் விண்ட்ஷீல்டில் வந்து டிஃபாகர் லைன்ஸ் வந்துருது ஹை மோட்டர் ஸ்டாப் லாம் இங்கே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பியோனோ பிளாக் ஹவுசிங்கில் எல்இடி ஸ்ட்ரிப் அதாவது பிரேக்லாம் கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க கனெக்டிங் ஆகிற மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் ஹியூண்டாயோட லோகோ வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லிட்டஸாக கொடுத்துருக்கிறது நல்ல டைனாமிக்காக இருக்கு உங்களுக்கு அண்ட் ரியரில் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் வந்துடும் ஸோ ரியர் பார்க்கிங் கேமரா இதில் தெரியுதான்னு தெரியல ரியர் பார்க்கிங் கேமரா நம்பர் பிளேட்டுக்கு மேலே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரியே ஒரு டியோல் டோன் பம்பர் வித் ஹரிசான்டல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியரில் ஸ்கிட் பிளேட்டோட ஆப்ஷனும் வந்திருது ரியர் பார்க்கிங்லாம் இப்போ அண்ட் ரிஃப்ளெக்டரோட ஆப்ஷன் வந்துருது உங்களுக்கு இங்கே ஸோ இப்போ நான் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே

பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு தாராளமாக அவங்களோட லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு வெனியூலில் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு ரிமூபல் பார்சல் செல்ஃபும் வந்துருது சீட்ஸ் அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ரெண்டு பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம் இந்த சீட்டை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டால் பெரிய ட்ராலிஸில் பெரிய லக்கேஜஸ் ஏதாவது கேரி பண்ணணும் அப்படின்னா அதையும் கேரி பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா வெளியே இருக்கிற அதே சைஸ் தாங்க ஃபிஃப்டின் இன்ச்சில் ஒரு ஸ்டீல் ரீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்பேர் வீல் ஆட்டு ஸோ ஒரு நல்ல அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய த்ரீ ஃபிஃப்டி லிட்டர் பூட் ஸ்பேஸ் வெனியூலில் ஸோ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ வெனியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே மோரர்லஸ் வந்து நைன்டி டிகிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு கிட்டத்தட்ட நைன்டி டிகிரி இது ஒரு செவன்ட்டி டிகிரின்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிற ஒரு வைடான டோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனால இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் வந்து ஈஸியாக இருக்கும் வீட்டில் பெரியவங்க சின்னவங்க இல்லை வயசானவங்க இருந்தால் கூட உட்காந்து இறங்குறது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ ரியர் சைட் பேசஞ்சர் டோரில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு இன்சைட் டோர் ஹேண்டில் ஃபினிஷிங் வந்து ப்ரஷ் அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க ஒரு கிரீச் கலர்ல இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம கை வைக்கக்கூடிய ஆமரஸ் வந்து ஒரு கிரீச் கலர்ல இருக்கு உங்களுக்கு பவர் இண்டோ கண்ட்ரோல்ஸ் காயின் டோக்கன் ஹோல்டர் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் டோர்ல வந்துருது ஒரு ஒன் லிட்டர் பாட்டில் ஹோல்டரோட ப்ரொவிஷன் வந்துருது இப்போ நான் உள்ள உட்காந்து இங்கிரஸ் அண்ட் எக்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா இது எஸ்யூவி வண்டி அப்படிங்கறனால இப்போ ரொம்ப கீழே இறங்கியோ இல்ல ரொம்ப இப்ப சிடான் மாதிரி ஹேஷ்பேக்னா கொஞ்சம் கீழே பெரியவங்களாம் முட்டி மடக்கி நல்லா உட்கார மாதிரி இருக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருந்தபடியே உட்காந்துக்கலாம் அவங்களுக்கு சோ அதனால உங்களுக்கு கால் வலி இருக்காது என்ன ஒன்னு ஈஸியா கம்ஃபர்டபுளா காருக்குள்ள உட்காந்து இறங்கக்கூடிய ஒரு வசதியும் இதில் இருக்கு அண்ட் நல்ல அடிக்குவேட்டான லெக்ரூம் கொடுத்துருக்குறாங்க மெயினாக இந்த காரில் வந்து ஸ்கூப்டு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டை வந்து கொஞ்சம் ஸ்கூப் பண்ண மாதிரி ஸ்பேஸ் எடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா இதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெக் ரூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டு பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாங்க மூணு பேர் உட்காந்து போகலாம் ஸோ ரெண்டு பேர் வந்து ரியரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம் அண்ட் இந்த காரில் உங்களுக்கு ஹெட் ஹெட்ரஸ்ட்டும் வந்துருது உங்களுக்கு மெயினாக ரியரில் ஏசி வென்ஸ் வந்துருது அண்ட் அந்த ஏசி வென்ஸை சுற்றியும் ப்ரஷ் அலுமினி ஃபினிஷிங்கில் ஒரு அசன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ரெண்டு சீட் டைப் சார்ஜிங் போர்ட் ஆப்ஷனும் இங்கேயே வந்துருது அண்ட் ரூஃப்ல பார்த்திங்கன்னா கேபினோட லைட்டிங் இங்கேயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஸோ கேபினோட லைட்டிங் ரூஃபில் வந்துருது அண்ட் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் வந்துருது இந்த சைடும் கிராப் ஹேண்டில்ஸ் இருக்கு அதே மாதிரி நான் இருக்கிற இந்த சைட்ல உங்களுக்கு கிராப் கிராப்ஸ் கொடுத்துறாங்க டிரைவர் டோரும் பின்னாடி டோர் மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரீச் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இன்சைட் டோர் ஹேண்டில் வந்து பிரஷ் அலுமினியம் பினிஷிங்ல வந்தது இங்க பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ட்வீட்டரோட ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க உங்களுக்கு இங்க வந்து பவர் இண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச் கொடுத்துருக்காங்க இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் இது வந்து லாக் அண்ட் அன்லாக் இது நாலுமே பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் பின்னாடி சைல்டு விண்டோ லாக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர் ஒரு ஒன் லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஃப்ரெண்ட்லயும் டோர்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் வந்துருது டோர் நல்லா ஓபன் ஆகுது அண்ட் டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட் வந்து பக்கெட் சீட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சீட்ஸில் உட்காந்துங்க அப்படின்னா சீட்ஸ் உங்களுக்கு அப்படியே இறுக்கி பிடிக்கும் இந்த சைட்லலாம் எல்லாம் எவ்வளவு எவ்வளோ பெரிய போல்ஸ்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்க இல்லையா ஸோ இது வந்து உங்க ஷோல்டரோடு அப்படியே நல்லா ஹக் பண்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் இது நல்லா லாங் ட்ராவல் போகும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறவருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இதுல இருக்கக்கூடிய கன்வீனன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பேக்வேர்டு வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் சீட்டை ஷோல்டர் ரிக்ளைன் பண்ணிக்கலாம் டிரைவர் வந்து அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டோட ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ் வந்து இந்த எஸ் ஆப்ஷன் மாடலில் இருந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்போ உள்ள உட்காந்து உள்ள இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் காமிக்கிறேன் காருக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் இந்த கீயோட ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன் இந்த எஸ் ஆப்ஷன் மாடலில் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கீ வித் சென்டர் லாக்கிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க ஒரு மாஸ்டர் கீ அதாவது இந்த ரிமோட்டோட இருக்கக்கூடிய கீ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜாக் நைஃப் கீ இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா கீ இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகும் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் அண்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட் வந்து அன்லாக் ஆகும் அண்ட் குரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்க இல்லையா ஹியூண்டாயோட லோகெல்லாம் கொடுத்து கிராப் பண்ணுறதுக்கே நல்லா அழகான ஒரு கீ தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரிமோட் கீ அண்ட் ஒரு மாஸ்டர் கீ இது வந்து நீங்கள் ஸ்பேர் கீ ஆட்டு வீட்டில் வச்சுக்கணும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிமோட் கீயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் கீ இன்சர்ட் பண்ணி கிளஸ்டர் அப்புறம் மியூசிக் சிஸ்டம் அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன் பழைய வெனியூல இருந்து இப்ப புது அப்டேட்டா உங்களுக்கு புதுசா வரக்கூடிய வெனியூ எஸ் மாடல்ல இருந்தே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க அது ஒரு ஆடட் பெனிஃபிட்னே சொல்லலாம் என்ன இன்னொன்னு இந்த கேபினே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் கொஞ்சம் ரிச்சாகவும் காமிக்கும் கேபினே பாக்குறதுக்கு நல்ல யூனிக்கா அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் கிளஸ்டரோட பார்க்கும்போது சோ இந்த சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் அண்ட் இந்த சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் உங்களுக்கு மிடில்ல வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பே ட்ரிப்பி அதாவது டிரைவிங் இன்ஃபோ அக்யூமுலேட்டட் இன்ஃபோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் கண்ட்ரோல் வந்துரும் உங்களுக்கு இண்டிஜுவலாக நாலு வில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அண்ட் ஸ்டியரிங் வில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டியரிங் வில் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் லெதர் ஆப் வராது பட் ஃபேக் லெதர் ஃபினிஷிங் அதாவது தொடுறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே லெதர் மாதிரி இருக்கும் பட் லெதர் கிடையாது ரப்பர் ஃபினிஷிங்கில் ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டியரிங் வில் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே டிஜிட்டல் கிளஸ்டரோடுது இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே வாய்ஸ் கமேண்ட் ஸ்விச் அண்ட் இந்த மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் பார்த்தோம் அப்படின்னா டில்ட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் தான் ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் எப்படி வேணாலும் டில் பண்ணிக்கலாம் ஸ்டேரிங் ஒரு ஏர் பேக் வந்துருது ஹியூண்டாயோட லோகோ கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோன்னா இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ட்ராக்ஷன் வந்துருது ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஸ்விச் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஹெட்லாம் லெவலர் வந்தது இந்த சைடு ஒரு ஏசியோட வென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அண்ட் இப்போ மியூசிக் சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காரில் உங்களுக்கு ஒரு எயிட் இன்ஸ் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க இதில் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வாய்ஸ் காலிங் எல்லாமே வந்துடும் மெயினாக ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு கூல் ஃபீச்சருங்க நீங்கள் ஒயர்லெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காரில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் மேப் கானா விங்க் இந்த மாதிரி மியூசிக் ஆப்ஸ் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே சிங்க் பண்ணிக்கலாம் இந்த எயிட்டின் டச் ஸ்கிரீன் இந்த சென்டர் ஃபேசியோட அழகாக மேட்ச் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஃபுல்லாக கிளாஸி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அழகாக சென்டர் ஃபேஷியோட மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த இன்டீரியர் ஒரு நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ இந்த இன்டீரியருக்கு அந்த டச் ஸ்க்ரீன் அழகாக மேட்ச் ஆயிருக்கு அண்ட் இந்த ஸ்டியரிங்கில் காமிச்சா அதே கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்து பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட ஆப்ஷன்ஸ் காமிச்சிடற உங்களுக்கு ஸோ நம்ம ரிவர்ஸ் கேர் போடும்போது உங்களுக்கு கேமராவும் வந்துடும் உங்களுக்கு வித் ஸ்டியரிங் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட நம்ம ஸ்டியரிங் ரொட்டேட் பண்ணுறோம்னா கார் எங்கே பார்க் ஆகும் அப்படிங்கிறதையும் காமிக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் வந்துடும் ஸோ டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சென்சிட்டிவ்ங்க நான் ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறதா நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஈக்குவலான டச் சென்சிட்டிவிட்டி வந்து ஹிம்யோட டச் ஸ்க்ரீன்ஸில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ரெண்டு ஏசி வென்ஸ் பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம்க்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல த்ரோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அண்ட் இந்த காரில் ஏசி யூனிட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் ஏசி யூனிட் தான் கொடுக்குறாங்க போதும் அதுவே பார்க்க நல்லா தான் இருக்குது ரொம்ப ஆடாலாம் இல்லாமல் அதுவுமே நீட்டாக அந்த சுவிச்சஸோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்க்க அழகாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஒரு மேனுவல் ஏசி யூனிட் இது வந்து ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்பீட் அதாவது ப்ளோவர் கண்ட்ரோல் இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஏசி ஆன் அண்ட் ஆஃப் சுவிச் கொடுத்துருக்காங்க ரியரில் டிஃபாக வேணும்னா ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அண்ட் சார்ஜிங்க்கு இந்த காரில் நிறைய பிளேஸ் இருக்குங்க பின்னாடி ரெண்டு சீ டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஃபிரண்ட் ஃப்ரெண்ட்டில் ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒரு டைப் சார்ஜிங் அண்ட் ஒரு டோல்வல் பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க உங்க மொபைல் இல்லை வேலெட் ஏதாவது வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் வந்துது இந்த காரில் நான் ஃப்ரண்ட்ல சொன்ன மாதிரி ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கப்பா விடி விடி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது ஸோ அஞ்சு கியர் போட்டு தென் கியர் நாபுமே நல்லா ஹேண்டியா இருக்கு குட்டியாக அழகா கிராப் பண்ணுறதுக்கு அழகா இருக்கு அண்ட் கியர் நாபை சுற்றியுமே லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரஷ் அலுமினியம் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி விஷயம் தான் பண்ணிருக்காங்க பட் இது எல்லாமே இன்டீரியராக மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது நல்ல எலிகெண்டா பிரீமியமா இருக்கு உங்களுக்கு அண்ட் இங்க கீ இல்ல காயின் ஏதாவது வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஃபாப் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் அண்ட் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க மேனுவல் பார்க்கிங் லிவர் வந்தது டிரைவருக்கு கை வைக்கிறதுக்கு ஒரு சூப்பமான ஆம்பிரஸ் வந்துருது வித் ஸ்டோரேஜ் ஏரியாவோட ஸோ உங்கள் வேல்யூபிள்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம் நீங்கள் அண்டு கோ பேசஞ்சர் ஆக்சஸிங்காக இந்த சைடில் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் வேலட்டில் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம் அண்டு க்ளோ பாக்ஸ் ஆப்ஷனும் வந்துடுது ஸோ ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய சூப்பரான க்ளோ பாக்ஸ் ஆப்ஷன் வந்துடுது அந்த கார்னர்லேயும் ஒரு ஏசி வெண்ட் அண்ட் ஏர் பேக்கோட ஆப்ஷன் வந்துடுது ஏன்னா இந்த காரோட இன்டீரியரில் எடுத்து சொல்ல வேண்டியது முன்னாடி இருந்த வெனியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இன்டீரியர் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அதாவது ரொம்ப இருட்டாக ரொம்ப அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த பீஸ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் கொடுத்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இன்டீரியரே நல்லா பிரைட்டாக

இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா லெவன் லேக் ருபீஸ் வருது பதினோரு லட்சம் ரூபாய் வருது பட் லெவன் லேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துட்றாங்க காருக்கு மேஜரா வந்து எல் ஃப்ரண்ட்ல எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் டே டைம் ரன்னிங் லாம் கார்னரிங் எல்லாம் கொடுத்துடுறாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் அதுல ஒயர்லெஸ் ஆப்பிள் கார் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துருது கேமரா வந்துருது உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் டேப்ரஷ் மானிட்டரிங் கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவன் லேக் வேரியண்ட்டான எஸ் ஆப்ஷன் மாடலில் இருந்தே வந்துடும் இந்த லெவன் லேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸோட இவ்வளோ பெரிய கார் எஸ்யூவி டைப்பான காரு நல்லா ஸ்பேசியஸாக பூட் ஸ்பேசியஸோட லுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக ரகடான ஒரு எஸ்யூவியோட ஃபீலில் எனக்கு வந்து ஒரு லெவன் லேக்ஸில் இந்த ஃபீச்சர்ஸோடு கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் பையிங் ஆப்ஷனாக தான் எனக்கு தெரியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா மட்டும்தான் இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் நான் செய்கிறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பாய் பாய்